ஹாய் கைஸ், நான் உங்கள் கேப்பி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பிங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் அதில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் ஓகேங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டுருக்காங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஃப் விஐபி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதானே நம்ம விஐபி பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா தூக்கியே விட்டாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்க தான் போகுது, எல்லாமே பார்த்திங்கன்னா கிடைக்க தான் போகுது. அந்த க்ளூவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாம்சனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 99 டைமண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 99 டைமண்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாஸை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அப்போனா தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், சும்மா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது ஓகேங்களா. 99 டைமண்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட டைமண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஏர்னிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 80 ரூபா சேர்த்து எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம் ஓகேங்களா. இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ் ஆக்டிவேட் பண்ணியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போனஸ் ரிவார்டாக பார்த்திங்கன்னா அந்த க்ளூவல் தராங்க. அந்த பெர்மனண்டாக பார்த்திங்கன்னா தரப்படுறாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரில. போனஸ் ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஆனால் அது கீழே இருக்க டெய்லி லாகின் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க ஓகேங்களா. ஒரு 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லாகின் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எம்சக்தி அந்த எமௌண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெர்மனண்ட் கிடையாது ஓகேங்களா. அதிலே பார்த்திங்கன்னா கடைசி முடியும் போது பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் 1 டே அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு தான். அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று லாகின் பண்ணி எடுக்கும்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கையில் இருக்காது ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆக்டிவேட் பண்ணியே காமிச்சிருந்தேன். அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்போகிறோம் ஓகேங்களா. டோக்கன்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்போம். தாம்சனுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பர் பவர், ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு அக்யூரசி ரேஞ்சு தான் பார்த்திங்கன்னா மைனஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலாதீங்க. ரேட் ஆஃப் ஃபேர் அக்யூரசி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல கண்ணே சொல்லலாம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கப்போகிறோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொன்றும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஸ்பின் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பண்டில் எடுக்க போகிறீங்க. என்ன பிறகு ஸ்பின் பண்ணி எடுக்கணுமா, அந்த 99 டைமண்ட் மட்டும் தான் சொன்னீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முற்றிலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பின் தருவாங்க. என்ன மேட்ச் வேணாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாடலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ மேட்ச்சு, ஒரு நாளைக்கு 5 மேட்ச் வந்து போனீங்க 5 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. லிமிட் பார்த்திங்கன்னா 5 டோக்கன் தான் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் போட்டே காமிச்சிட்டேன். அந்த 5 டோக்கன் எடுக்கிங்க பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 ஸ்பின் மட்டும் பண்ணால் போதும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலே நாள் மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா. நாலே நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். அதே பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டிருக்காங்க கேரண்டீடு ப்ரைஸிங் 20 ஸ்பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 4 நாள் 5 டோக்கன் எடுத்தோம்னா 20 டோக்கன் ஆயிரும். 20 டோக்கனில் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் எடுத்துடலாம். அந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைம் மிஸ்ஸிங் ரிவார்டு ஃபார் டே 1 டே 2 டே 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. யூ டு பி ஏபிள் டு கிளைம் த போனஸ் ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில. கிளைம் மிஸ்ஸிங் ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் போட்டிருந்தோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருப்போம் ஓகேங்களா. கிளைம் மிஸ்ஸிங் ரிவார்டு ஃபார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்டேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கி காய் தாம்சனுக்கான ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாரி அது என்னது மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 3 மிஷின் தான் முடிக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கொடுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு 50 கோல்டு கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மிஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்சன் எடுத்துலாம். அந்த தாம்சன் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 டோக்கன் பார்த்திங்கன்னா வேணும். அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 டோக்கன் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து தெரியாதனமாக பார்த்திங்கன்னா அது என்னது அந்த கோல்ட் ராயல் பவுச்சரை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். அந்த காயை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் எடுங்க ஓகேங்களா. அந்த லக்கி காய் தாம்சன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எதை தொட்டாலும் பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்துக்கிடும் ஓகேங்களா. அதனால் 20 டோக்கன் இருக்கணும், அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த M60 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தந்திருக்காங்க. நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பின் பண்ணுறது. இப்போ ஸ்பின் பண்ணணும்னா நான் ஒரு மேட்ச்சுக்கு போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேட்ச்சுக்கு போகல. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 தாராங்க. நீங்கள் நாளே நாளில் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இது போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்பீங்க. என்ன தெரிஞ்சு ஒரு க்ளோவல் தராங்க, ஒரு கன் ஸ்கின் தராங்க, ஒரு ட்ரெஸ் பண்டில் தராங்க. இதை தவிர வேறு என்ன வேணும்? கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 100 டைமனுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்து தான். ஆனால் இது ஒரு வாரம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் இருக்க ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அண்ட் இந்த அது என்னது A94 பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டோம். அதை தான் பார்த்திங்கன்னா வீடியோ போடணும்னு இருந்தோம். ஆனால் அந்த ரேம்பேஜ் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா உடனே வந்து இதை போட்டு விட்டா சோக்கிங்கண்ணா. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம் அந்த A94 வீடியோ. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த M60 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணிட்டு அது நல்லா அடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் 1, டபுள் ரேஞ்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல பவர் தான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தந்திருக்காங்க. நாளைக்கு நம்ம போய் லாகின் பண்ணி எடுக்கும்போது அதாவது நெக்ஸ்ட்டு கன்னை வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேங்களா சைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணி வைப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைனா வந்து நிறையதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா சைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கில்டிமேட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த ரேம்பேஜ் பாஸ் வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லது தான். ஒரு 100 டைமனுக்கு இவ்வளோலாம் தராங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த ஒரு வாரம் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி போட்டால் தான் உண்டு, நாளைக்கெலாம் நீங்கள் போய் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒரு வாரம் தான் பார்த்திங்கன்னா அதுக்கான டைம். ஓகேங்களா அதனாலே பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சு பார்த்திங்கன்னா போட்டுவிடுவாங்க. ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரியும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ தான். இதே மாதிரி இன்னும் நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ல இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.